ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு யூடியூப்பில் ஒரு பிரபலமான தொலைக்காட்சி நிறுவனம் நேரில் தேடி வந்தாங்க. தேடி வந்து இந்த முற்பிறவி மறுபிறவியை பற்றி ஒரு சீரியல் பண்ண போகிறோம், நீங்கள் உண்மை சம்பவங்கள் சொல்லணும், எல்லாமே தமிழ்நாட்டு சம்பவமாக இருக்கணும் அப்படின்னாங்க. நான் எங்கே போகிறது, தமிழ்நாட்டு சம்பவம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து இது சம்மந்தமாக கொஞ்சம் ரிசர்ச்சில் இறங்கினேன். இறங்கும்போது நெய்வேலியில் ஒரு டீச்சருடைய மகன் தன்னுடைய முற்பிறவியை பற்றி சொல்கிறான், நீ எங்கள் அம்மா இல்லை, நாங்கள் வந்து குதிரையில் போவோம், வெள்ளை குதிரை இருந்தது எங்கள் ஊரில், எங்கள் வீட்டில் நான் அதில் சவாரி பண்ணுவேன், எங்கள் வீட்லேயே நீச்சல் குளம் இருக்குது, குதிரையில் இருந்தபடியே அதுக்கு நான் குளத்தில் குளிப்பேன், ஜம்ப் பண்ணி நீச்சல் குளத்தில் குதிப்பேன், இதெல்லாம் வந்து கடைசியில் நீ வந்து எங்கள் அம்மா இல்லை, அந்த அம்மா எங்கே என்னை அங்கே கூட்டின் போன்னு சொல்கிறான் அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. உடனடியாக நான் நெய்வேலிக்கு போனேன். தேடி ஒன்றுமே இல்லை, யார் எவர் எதுவும் தெரியாது. ஸ்கூலில் போய் ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்ச உடனே அந்த அம்மா கையெடுத்து கும்பிட்றாங்க, வேண்டாம் தயவு செஞ்சு இங்கே வராதிங்க, என் பிள்ளையை இப்போ தான் அடக்கி வச்சுருக்கேன், நான் வந்து அதை பற்றி பேசக்கூடாதுன்னு, அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வரான், நீங்கள் பழைய நினைவுகளை கிளப்பி விட்றாதீங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை அப்படின்னு கெஞ்சினாங்க. அதோடு போச்சு. அதுக்கு பிறகு வேறு யாருமே வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் முற்பிறவி மறுபிறவை பற்றி பேசுனதா எனக்கு தகவல் வரலை. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பேட்டிக்கு அப்புறம் அவங்களும் ஒரு ஆர்வம் காட்டலை. ஆனால் பல நாடுகளில் பல குழந்தைகள் ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்காங்க. பொதுவாக சில அடிப்படை உண்மையை பார்த்தீங்கன்னா, ஒரு உடம்புக்குள்ளரையும் ஒரு ஆத்மா இருக்குதுன்னு நம்ம வலியுறுத்திக்கிட்டு வரோம். அந்த ஆத்மா தான் இந்த உடம்பை உபயோகித்து செயல்படுது. எறும்பிலிருந்து யானை வரையிலும் எல்லா உடம்புக்குள்ளேயும் ஆத்மாக்கள் இருக்கின்றன. அந்தந்த உடலுக்கு தகுந்த மாதிரி அது வந்து செயல்படுது அப்படின்றது தான் அடிப்படை தத்துவம். ஒரு மரணம்ன்றது வந்து ஆத்மாவையும் இந்த உடலையும் பிரிக்கக்கூடிய ஒரு செயல். இந்த மரணத்தினால் செப்பரேட் ஆன உடனே இந்த ஆத்மா சில காலம் கழித்து, சில ஆண்டுகள் கழித்து வேறு ஒரு உடலை எடுக்கிறது, புதிய உடல். அந்த புதிய உடலுக்கு ஏற்றபடி செயல்படுகிறது. அப்படி செயல்படும் போது அந்த வாழ்க்கை எப்படி அமையும்னா, இந்த பிறவியில் நம்ம செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்றபடி அந்த வாழ்க்கை அமைத்து தரப்படும், அதுக்கேற்ற பிறவி தரப்படும். இதுதான் உண்மை. ஆனால் இதுக்கு வந்து இந்து மதம்தான் ஆணித்தரமாக சொல்லியிருக்குது, ஒரு ஆத்மாவும் பல பிறவிகளை எடுக்குதுன்னு சொல்லி. பௌத்தம் புத்த மதமும் வந்து ஏற்றுக்குது, பல பிறவிகள் உண்டுன்னு சொல்லி. ஆனால் இந்து மதம் அளவுக்கு வேறு பிறவி வேறு மதங்கள் எதுவுமே வந்து இந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கல. முற்பிறவி மறுபிறவை பற்றி இஸ்லாமோ கிறிஸ்தவமோ அவ்வளோ ஏற்றுக்கல. அதே சமயம் இஸ்லாமிய நாடுகள்லேயும் கிறிஸ்தவ நாடுகள்லேயும் வாழ்கின்ற சிறுவர்கள் பல பேர் முற்பிறவியை பற்றி சொல்லியிருக்காங்க. அமெரிக்க ஆராய்ச்சியாளர் இயான் ஸ்டீவன்ஸனை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை இந்த முற்பிறவி ஆராய்ச்சிக்காகவே தியாகம் பண்ணவர். உலகின் பல நாடுகளுக்கும் பல நூறு முறை வந்து பிரயாணம் பண்ணி அந்தந்த குழந்தைகளை சந்தித்து அவங்கள வந்து கேள்விகள் கேட்டு அவங்க சொன்ன தகவல்களை பதிவு பண்ணி அதை வந்து நேராக கூட்டிக்கிட்டு போய் அவங்க சொன்ன இடம் இங்கெல்லாம் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணி ஒத்து எந்த அளவுக்கு ஒன்றா இருக்குது அவங்க தகவல்கள்னு சொல்லி ரெண்டு குடும்பத்தையும் சந்திக்க வச்சு நிறைய உண்மைகளை வெளிப்படுத்தியிருக்கார். இந்த தகவல்களை, இந்த உண்மை சம்பவங்களை அடுத்து வரும் சில எபிசோடில் சொல்லலான்ட்டு இருக்கேன் நான். பொதுவாக வந்து ஆசிய நாடுகளை பொறுத்த வரையிலும் ஒரு குடும்பத்தில் இறந்து போன ஆத்மா, ஒரு முன்னோர் தாத்தா பாட்டி அந்த மாதிரி பெரியவங்களுடைய ஆத்மாக்கள் மீண்டும் அந்த குடும்பத்திற்கே வேறு உறவு முறையில் வந்து பிறப்பாங்க அப்படின்றது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. எல்லா நாடுகள்லையுமே இருக்குது, கீழ திசை நாடுகளாக எல்லாத்துலேயும், ஜப்பான் வரையிலும், இந்தியாவிலேருந்து ஜப்பான் வரையும் எடுத்துக்கிட்டாங்கன்னா மொழிதான் மாறுபடுகிறதை தவிர நம்பிக்கைகள் ஒரே மாதிரி இருக்குது, அதற்கேற்ற சம்பவங்கள் இருக்குது. ஆனால் மேலை நாடுகளை பொறுத்தவரையிலும் இந்த நம்பிக்கை இல்லை. ஆனால் இப்போ சமீபத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முற்பிறவியை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க. அதற்கு காரணம் என்னென்னா, மதமும் அறிவியலும் தான் வந்து இதெல்லாம் நம்பக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்குது. அறிவியலில் வந்து முற்பிறவி மறுபிறவின்றது கிடையாது, அந்த மாதிரி சொல்லப்படலை மருத்துவத்தில்.
ஆனால் மதமோ அதை வந்து பற்றி பேசக்கூடாது அப்படின்னு கடுமையாக கண்டிக்குது. அதனால் பயந்துக்கிட்டு பேசாமல் இருந்தாங்க. இப்போ இந்த இயான் ஸ்டீவன்சனுடைய ஆராய்ச்சிக்கு அப்புறம் பெரும்பாலும் எல்லாருமே ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உலகம் முழுதும். பொதுவாக குழந்தைகள் பேச ஆரம்பிக்கும் போது தான் வந்து இந்த 2 வயசு இந்த மழலையிலேயே வந்து ஆரம்பிச்சிடும். நீ வந்து எங்கள் அம்மா இல்லை, நீ நான் இது எங்கள் வீடு இல்லை அப்படின்னு ஒரு சில 2-3 வயசு குழந்தைகள் என் மனைவி எங்கன்னு கேட்கும், என் குழந்தைகள் எங்கன்னு கேட்கும். இந்த மாதிரியெல்லாம் வரும்போது ஏதோ உளருதுன்னு நினச்சி இது பண்ணுவாங்க. சில பெற்றோர் வந்து அதை அடித்து உதச்சி அதை அடைக்கிடுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே நம்ம இதை பற்றி சொன்னாவே அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு சும்மா இருந்துருவாங்க. அதே சமயத்தில் 9 வயசு வரையிலும் பேசுகிறாங்க. 9 வயசுக்கு மேலே வளரும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அது அந்த நினைவுகள், முற்பிறவி நினைவுகள் போய் சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிடுது. அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு ஆழ்மனதிலிருந்து வெளியே கொண்டு வரலாம், அந்த மாதிரியும் கொண்டு வந்து பேச வைக்கிறாங்க. இந்த நினைவுகள் வெளியில் வரணும்னா ஹிப்னாட்டிஸ் பண்ணி கொண்டு வரலாம், இது தானாகவும் வரணும். அந்த வகையில் ஜெர்மனிக்கு போகிறோம் நம்ம. இப்போ ஜெர்மனியை பொறுத்தவரையிலும் கிறிஸ்துவ மதம் வருவதற்கு முன்பு, அந்த நாட்டில் பரவுவதற்கு முன்பு அங்கு வாழ்ந்த மக்கள் வந்து முற்பிறவி மறுபிறவியை பற்றி நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்திருக்கிறாங்க. அந்த கிறிஸ்துவம் வந்த பிறகு தான் வந்து இதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் பலமான பிரச்சாரம் செய்யப்பட்டது, கிறிஸ்துவத்துக்கு எதிரானது, நீங்கள் வந்து அதை முற்பிறவியெல்லாம் நம்பக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு மனுஷன் ஒரு முறை தான் வாழ்கிறான், அதற்கப்புறம் நியாய தீர்ப்பு வழங்கும் நாள் வரை தூக்கத்துக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 20ஆம் நூற்றாண்டில் ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. எடுத்தால் இந்த முற்பிறவி மறுபிறவி நம்பிக்கையை உள்ளவங்க 40%, 20% நம்பிக்கை இல்லாதவங்க, மீதி வந்து 40% வந்து இப்படியும் அப்படியுமானவங்க அப்படின்னு இருக்குது, நம்பலாமா வேண்டாமான்றவங்க அப்படின்னு இருந்திருக்குது. ஜெர்மனியில் ஒரு பெண் எடித் அப்படின்னு, அவங்களுக்கு 3 ஆண் பிள்ளைகள், கடைசி பையன் பேர் வந்து பீட்டர். இந்த குழந்தை பிறந்து நான் சொன்ன மாதிரி மழையில் பேச ஆரம்பித்த உடனே அவங்க அம்மாக்கிட்ட தகராறு பண்ணுது. உணவு கிட்ட வந்தால் முடியாது, நீ எனக்கு கொடுக்காத, உங்கள்கிட்ட நான் வாங்கி சாப்பிட மாட்டேன், நீ யார், எனக்கு பிடிக்கல அப்படின்னுலாம் கேட்குது. என்னது 2 வயசு குழந்தை இந்த மாதிரிலாம் பேசுதே அப்படின்னு இவங்க வந்து டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போகிறாங்க. டாக்டர் வந்து ஆலோசனை சொல்கிறார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ அறியாமல் பேசுது, நீங்கள் கவலைப்படாதீங்க, குழந்தைக்கு உடம்பில் எந்த விதமான கோளாறும் இல்லை, நல்ல விதமாக தான் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அதுக்கு மேலே எதுவும் கண்டுபிடிக்க முடியல. சாப்பாடு இவங்க தானாகவே எடுத்து போட்டு சாப்பிடுது, ஆனால் இந்த அம்மா எடுத்து வந்து கையால் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்குது. ஒரு நாள் வந்து ஷூ எல்லாம் மாட்டிக்கிட்டு தானாகவே வெளியில் போகுது. எங்கே போகிற, நானும் வரேன்னொடனே நீ வராது, எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு. உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னா தெரியலையே, எங்கள் அம்மாவை தேட போகிறேன் நான் அப்படின்னு. இதுக்கப்புறம் வந்து இந்த அம்மா வந்து கோவப்படலை. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, இதை கேள்விப்பட்டு என்ன தான் இதாக இருந்தாலும் போன ஜென்மன்றது இருக்குது, முற்பிறவி இருக்குது, நீ வந்து விட்டுப்பிடி, கண்டிக்காத அப்படின்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும்ன்றாங்க. அதே மாதிரி 6 வயசு ஆன உடனே அவனுடைய பேச்சுக்கள் குறைய ஆரம்பிக்குது. 6 வயசுக்கு மேல் வந்து வரும்போது இந்த அம்மா முற்பிறவி சம்பவங்களெல்லாம் அவனுக்கு நினைவு வரல, நீ தான் எங்கள் அம்மான்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். இது வந்து ஜெர்மனியில் புகழ்பெற்ற ஒரு சம்பவம். இது நான் சொல்கிறது, ஜெர்மனியில் வாழ்ந்த இந்த பையன் பேர் பீட்டர், அதே பக்கத்து நாடு சுவிட்சர்லாந்தில் பீட்டர் சிங்கர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அமானுஷ்ய ஆற்றல் நிறைந்தவர். எப்படின்னா ஒரு மனிதனை சாதாரண கண்ணால் பார்க்கும்போதே அவருடைய ஒளிவட்டத்தை வெறுங்கண்ணால் பார்த்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்றது தானாகவே சொல்லிடுவார், என்ன நோய் இருக்குதுன்னு சொல்லுவார், என்ன நோய் வரப்போகிறது அப்படின்னுலாம் சொல்லுவார். இதை வச்சு அவர் மேடையிலெல்லாம் சொற்பொழிவுகள் நிகழ்த்தி தன்னுடைய ஆற்றல்களை நிரூபித்து கொஞ்சம் பொருளாதாரம் தேடிக்கிட்டு இருந்தார் அவர். ஒரு நாள் 1990ஆம் வருஷம் இவர் கோஸ்டாக் அப்படின்ற நகரத்தில் இதை பற்றி நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருந்தபோது ஒரு பெண்மணி தன்னுடைய மகளை அழைச்சிக்கிட்டு வராங்க. அந்த மகள் பேர் இனஸ்ன்னு பேர். அந்த என்ன ஒரு அதிசயம்னா வீட்டில் காலிங் பெல் அடிக்கும் போதே கதவு திறக்காமே இன்னார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவார்.
லெட்டர் போஸ்ட்மேன் கொண்டு வந்து கொடுத்த உடனே இதுக்குள்ளார என்னென்ன மாதிரி மேட்ரு இருக்குது அப்படின்னெல்லாம் சொல்லுவார். இந்த மாதிரி என் மகளுக்கு என்ன ஆச்சு, எப்படி அவளால் இதெல்லாம் சொல்ல முடியுது, ஒரு ஒரு தடையும் அவள் சொல்கிறது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது, இது எனக்கு புரியலன்னு வந்து இவர்கிட்ட பீட்டர் சிங்கர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க. இவர் பீட்டர் அந்த குழந்தைய வந்து வாமா கிட்ட வா உன் பேர் என்னான்னு அன்பாக கேட்கும்போதே அந்த குழந்தை அப்படி இடுப்பில் கை வச்சு இவளை பார்த்துட்டு ஏய் நீ வந்து என் தம்பியாச்சே அப்படின்னது. இவனுக்கு ஒன்றும் புரியல, பீட்டர் சிங்கருக்கு அதிர்ச்சி ஆயிடுற, என்னது நான் உன் தம்பியா, நீ இவ்வளோன்று இத்தினோன்று குழந்தை, நான் இவ்வளோ பெரிய ஆம்பளை, நான் எப்படி உனக்கு தம்பியாவேன்னா அதெல்லாம் இல்லை, போன ஜென்மத்தில் நீ நானும் தம்பியாக, நீ எனக்கு தம்பியாக இருந்த, நான் உனக்கு அக்காவாக இருந்தேன், நான் சீக்கிரமாக குழந்தையில செத்து போயிட்டேன், உனக்கு தெரியுமா உங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது இவருக்கு பீட்டருக்கு ஞாபகம் வருது, ஆஹா நீ வந்து சொல்கிறது உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு அதை காட்டிக்காமல் சொல்கிறாரு. இல்லையே எனக்கு யாரும் அக்கா இல்லையே அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா பேர் சொல்லணுன்னே கரெக்டாக பீட்டருடைய அப்பா அம்மாவை பற்றி பேரை சொல்லுது. அப்புறம் இவருக்கு கண்டுபிடிச்சிட்டார், அதாவது இவர் 3 வயசு பையனாக இருக்கும்போது 5 வயசு அக்கா ஒன்று இறந்து போச்சு, இது அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது வீட்டில். இவர் வந்து அது காட்டிக்காமல் இந்த குழந்தையை டெஸ்ட் பண்ணணுன்ட்டு மேல் கொண்டு கேள்விகள் எல்லாம் கேட்குறாரு, கரெக்டாக சொல்ல ஆரம்பிக்குது, நான் வந்து குழந்தையில இறந்து போயிட்டேன், நான் இறந்த கொஞ்ச நாளைக்கெல்லாம் எங்கள் அம்மாவும் செத்து போயிட்டாங்க, நானும் அம்மாவும் ஆவிகள் உலகத்தில் ஒன்றா இருந்தோம், இப்போ அம்மா வந்து அங்கே தான் இருக்காங்க, நான் தான் வந்து பிறந்திருக்கேன் அப்படின்னெல்லாம் சொல்லுது. சரிம்மா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த பெண்ணுக்கிட்ட அட்ரஸ் வாங்கிக்கிறார், நானே உங்கள் வீட்டுக்கு வரேன், இந்த குழந்தை கூட பேசலாம், பர்மிஷன் கொடுங்கன்னொடனே எப்போ வேணாலும் வாங்க, நீங்கள் என் மகள் வந்து இதெல்லாம் வந்து சொல்கிறது எப்படின்னு எனக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு அந்த அம்மா விடைபெறுறாங்க. இவர் ஒரு ஃபோட்டோ ஆல்பத்தை எடுத்துக்கிட்டு போகிறார், ஃபோட்டோ ஆல்பத்தை எடுத்துக்கிட்டு போய் அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போய் இதில் இருக்கிறது யாராவது தெரியுதா பாரு அப்படின்னோடனே, அதாவது பீட்டர்னுடைய குழந்தை பருவ படம், இறந்து போனால் அவங்க அக்காவுடைய படம், இன்னும் சகோதரர்கள் அவங்க அப்பா அம்மா எல்லோருடைய ஃபோட்டோவும் இருக்குது. காட்டினோடனே அந்த பெண்ணு அந்த என்எஸ் வந்து கரெக்டாக சொல்கிறாங்க, இதுதான் அம்மா அப்பா, அப்பா பேர், அம்மா பேர், இதுதான் நீ குட்டி பையன், நான் தான் உன்னை தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பேன், இதே ஜாடை அப்படியே இப்போ ஞாபகம் வருது, இது வந்து அண்ணன் இது தம்பி, பாவம் அண்ணனும் எனக்கு முன்னாடி செத்து போயிட்டார் அப்படின்னது. பீட்டர் வாயை அசைச்சு வாயடைச்சி போயிடுறார், ஏன்னா இது சொல்கிறது பூரா கரெக்டான இது. இவளுக்கு வந்து இந்த வளர வளர இந்த அமானுஷ ஆற்றல் அதிகமாகிட்டே போகுது, முற்பிறவியை பற்றியெல்லாம் பேசுகிறாள். பீட்டரும் அவங்களும் வந்து இந்த இனஸும் அடிக்கடி சந்திக்கிறாங்க, அவள் வந்து தன்னுடைய சொந்த தம்பியாகவே பாவிச்சு பேசுகிறான், ஏ பீட்டர் வா போன வாடா போடான்ற மாதிரி ரொம்ப உரிமையாக பேசுறது, அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் ஒரு 12-13 வயசு இருக்கும்போது அவங்க அம்மாக்கிட்ட சொல்லிட்டு வெளியில் போகிறான், விரைவில் எனக்கு ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் நான் மாட்டுவேன், டாக்டருங்க வந்து எனக்கு நான் படுகாயம் அடைவேன், ஆஸ்பத்திரியில் டாக்டருங்க வந்து நான் பிழைக்க மாட்டேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நீ கவலைப்படக்கூடாது அழக்கூடாது எனக்காக, நீ வந்து ப்ரேயர் மட்டும் பண்ணிக்கோ, ஏன்னா மரணம் இப்போ எனக்கு இல்லை, நான் கண்டிப்பாக பிழைச்சி வருவேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த அம்மா அழகிறாங்க, இவ்வளோ தூரம் சொல்கிறீ, நீ ஜாக்கிரதையாக இருக்கலாம்ல உன்போது, இல்லை சில விஷயங்கள் நடக்கிறது நடந்தே தீரும், ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள், ஏன்னா இந்த முற்பிறவி மறுபிறவி வரும்போது தான் எனக்கு இந்த உண்மைகளெல்லாம் புலப்படுது, அந்த ரோடு ஆக்சிடெண்ட்டை நான் சந்தித்து தான் ஆகணும் கட்டாயம், அதுக்கு நான் பயப்படல, நீ பயப்படாமல் இருன்னு தான் உனக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிட்டு போகுது. ஸ்கூலுக்கு போக வர இருக்கும்போது ஒரு நாள் அந்த இந்த அம்மா மறந்துடுறாங்க, ஒன்றும் நடக்கலை ஏதோ சொன்னா அப்படின்னும்போது, நிஜமாகவே ஸ்கூலை விட்டு வரும்போது ஒரு பைக் வேகமாக வந்த பைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கொண்டு வந்து அந்த குழந்தை மேலே இடிச்சிடுறான், அந்த பெண் மேலே இடித்த உடனே அந்த பெண் அங்கேயே கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறான், அன்கான்ஷியஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க அம்மா அழகிறாங்க. டாக்டர் அதே மாதிரி சொல்கிறார், எங்களால் முடிஞ்சது பார்த்துட்டோம், கண்ணு திறக்கல, இவள் பிடிச்சி எழுந்திரிக்கிறது கஷ்டம், நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு கொண்டு வந்து நம்பிக்கையோடு காத்திருக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தானாகவே குணமாகிட்டு வருது, அவள் சொன்ன மாதிரி இந்த அம்மா வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குது, தினம் குணமாகி எழுந்துடுறான். எழுந்த பிறகு ஒரு வேடிக்கை என்னன்னா,
அவள் அந்த முற்பிறவி நினைவுகள், கதவு திறக்காமையே யாருன்னு சொல்கிறது, லெட்டரை பிரிக்காமையே என்ன இருக்குதுன்னு சொல்கிறது, இந்த நினைவுகள் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பீட்டர் வந்து பேச வந்தாலும் அது பெருசாகவே கண்டுக்கலை, பீட்டர்கிட்ட பேசுறதுக்கு ஆர்வமும் காட்டலை. பிறவியில் வந்தது விபத்தினால அது மறைஞ்சு போச்சு. அது ஆராய்ச்சியாளர்களுக்கு அது புரியவே இல்லை. ஏன்னா வளர வளர தானாகவே கிராஜுவலாக இருக்கும், மறைஞ்சிரும், சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடும். ஆனால் இந்த பெண்ணு வளர்ந்து 12-13 வயசு வரலும் இருந்தது. இந்த விபத்து நடக்க போகிறதையும் அவள் சொல்கிறா. அந்த விபத்துக்கு பிறகு எப்படி எங்கே போச்சு அந்த அமானுஷ ஆற்றல்ன்றது யாருக்குமே புரியல. இந்த மாதிரி சம்பவங்கள் மட்டும் வச்சு சொல்ல முடியாது. சில பேர் நான் இந்த ஊருக்குள்ளே வாழ்ந்தேன், இந்த ஊரில் பிறந்தேன், இன்ன பேரோடு வாழ்ந்தேன்னு சொல்லியிருக்காங்க, நான் கொலை செய்யப்பட்டு இறந்தேன்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த சொல்லும்போது எந்த இடத்துல, அதாவது நான் துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்தேன்னா ஒரு பிறவியில், இந்த பிறவியில் அந்த இடத்துல தழும்பு இருக்குது, அது பர்த் மார்க்னு சொல்கிறாங்க. அந்த தழும்பை வச்சியும் அவங்க சொல்லக்கூடிய சம்பவங்களை வச்சியும் பல பேர் அவங்க சொன்ன சம்பவங்கள் உண்மைன்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அடுத்தடுத்த எபிசோடில் இந்த மாதிரி சம்பவங்களை ஒன்று ஒன்றா சொல்கிறேன். எல்லாமே உண்மை சம்பவங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆவி உலகம் வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.